ஹாய் சப்போர்ட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், எல்லா வீடியோஸும் இனிமேட்டு நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. என்னால் போட முடியல, சம் சுச்சுவேஷன்ஸ், வீட்டில் கொஞ்சம் வேலை அது மாதிரிலாம் இருந்தனால என்னால் போட முடியல. இனிமேட்டு ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடலாம், ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், நான் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், என்ன டவுட்ஸ் இருக்குது யூடியூப்பில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வீடியோஸ்க்குமே யூடியூப் என்ன அமௌண்ட் கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் வந்து ஒரு 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 வீடியோஸ்க்குமே ஒரு வீடியோஸ்க்கு ஒரு மாதிரியும் ஷார்ட்ஸுக்கு ஒரு மாதிரியும் தான் அமௌண்ட் கொடுக்கும். ஷார்ட்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1 lakh வியூஸ் போச்சு அப்படின்னா $1 கிடைக்கும். ஒரு டாலரோட மதிப்பு என்ன அப்படின்னா 83 ரூபா. 83 ரூபா நம்ம காசுக்கு, 83 ரூபா தான் ஒரு ஒரு டாலரோட மதிப்பு. அது எவ்வளோ வியூஸ் போகணும், 1 lakh வியூஸ் போனால் தான் அந்த அமௌண்ட். அப்போனா பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு, எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா. ஆனால் அதுக்கு வரங்க 1 lakh வியூஸ் போகணும் நமக்கு 83 ரூபா கிடைக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் எல்லோரும் ஷார்ட்ஸை ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, அதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, அதனால் மட்டுமே ஷார்ட்ஸை வந்து எல்லாருமே விரும்பி போடுறதுக்கான காரணம். அதில் வந்து அமௌண்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான், அதில் சப்ஸ்கிரைபர் வரணும்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரும்பி நிறைய போடுவாங்க. அதுலேயுமே 1 lakh கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு 1 lakh 83 ரூபா ஒரு டாலர் கிடைக்கும். அந்த மாதிரி 1 lakh மேலே போனால் தான் அதில் காசே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி யூடியூப் சாரி ஷார்ட்ஸில். அதே நீங்கள் வீடியோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடியோஸில் உங்களுக்கு 1000 வியூஸ் போச்சுன்னா $1 கிடைக்கும். எப்படி ஷார்ட்ஸில் வந்து 1 lakh போனால் $1, வீடியோஸில் வந்து 1000 வியூஸ் போச்சுன்னா $1 கிடைக்கும். 1000 வியூஸ் அப்படின்னாலே $1 வந்துருதாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னா 2 விளம்பரம் கொடுப்பாங்க, அதுக்கும் நமக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈஸியாக எல்லோரையும் சொல்லிடுறோம்ல, வீடியோ போட்டால் அவனுக்கு காசு, வீடியோ போட்டு போட்டு சம்பாதிக்கிறான், ஈஸியாக வீடியோ அப்லோட் பண்ணுறான் அதில் அவனுக்கு காசு வருது, அதில் எவ்வளோ காசு வருது அப்படி இப்படின்றான். ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதுவும் ஈஸியாக யூடியூப் வந்து நமக்கு காசு கொடுத்துடல, எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ வியூஸ் போனால் இந்த அமௌண்ட்டுன்றதை பாருங்கள். இந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து அக்யூரேட்டாக தெளிவாக யாருன்னா சொல்லியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது யூடியூப்பில் அப்படின்றத சொன்னிங்கன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.